வணக்கம். இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதலீடு பண்ணும்போது டைரக்ட்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளே முதலீடு பண்ணலாமா இல்லை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஹெல்ப் வந்து நமக்கு தேவையா? இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம முன்னாடியே ரெண்டு மூணு ஷோவில் சொல்லியிருக்கோம், என்னென்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ எமோஷ்னல். இந்த எமோஷ்னல்ங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கூலில், காலேஜஸில், யூனிவர்சிட்டியில், வீட்டில், எங்கேயுமே யாருக்கும் எப்படி எமோஷ்னல் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோர் ஆஃப் எமோஷ்னல் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக யூ நீட் அ ப்ரொஃபஷ்னல். இப்போ வந்து டைரக்டாக இருக்கும்போது அது என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தலைவலிக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ நான் வந்து வாட் இஸ் த டேப்லெட் ஃபார் ஹெட்ஏக் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு ஒரு 10 அல்லது 20 டேப்லெட் வரும். பட் அந்த 10-20 டேப்லெட் வந்து அப்போ என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும். அந்த கூகுளில் வந்து என்னை பற்றி எதுவுமே தெரியாது, டேப்லெட்டுக்கு இதெல்லாம் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி என்னுடைய நீடுக்கு வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ப்ராபப்ளி நான் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், லாஸ்ட்டு 4 டேஸ், 5 டேஸ் வந்து பயங்கரமாக ஹெக்டிக் ஒர்க்காக இருந்தது, நான் ஒழுங்காகவே தூங்கவே இல்லை. ஸோ வென் ஐ கோ டு த டாக்டர் இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் இன் த கூகுள், அங்கே போகும்போது அவர் முதல் கேள்வி கேட்பார், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஓகே, ஸோ எப்படி இருக்குது லாஸ்ட் 1 வீக், எப்படி ஹவர்ஸ் ஒர்க் அப்படின்னா, இல்லை டாக்டர் வெரி ஹெக்டிக், என்ன டைம் தூங்க போகிறீங்க? நார்மலாக 10-11, இப்போ 1 மணி 2 மணிக்கு தான் இருக்குது. ஓ அப்படியா, சரி, இந்த வீக்கெண்ட் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்துங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே வாங்க டாக்டர், ஏதாவது டேப்லெட் இது பண்ணிட்டு வாங்க மண்டே பார்க்கலாம் அப்படின்னா 90% ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்டிலேயே வந்து அந்த தலைவலி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டோட 1-on-1 அவருடைய தேவை என்னன்னு கேட்கும்போது வந்து அவர் வந்து ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டயக்னைஸ் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ராசின்னு வச்சுங்களேன், ஒரு சிம்ம ராசி அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசிக்கு வந்து மனைவியுடன் சண்டே அப்படின்னு போட்டிருக்கோம், இன்றைக்கி அவர் வந்து கல்யாணமே ஆயிருக்காது. அவர் படிக்கிற பையனுக்கு வந்து மனைவியுடன் சண்டேன்னா என்ன இது இருக்குது? இது வந்து ஒரு ஜென்ரல் இதுவே வழிய அதை வச்சு பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனுடைய ஹெல்ப் வந்து வேணும். இன்றைக்கி வந்து வாக்கிங் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத ஆளுங்களே கிடையாது. இட் வில் நாட் காஸ்ட் யூ எனி திங், 1 பைசாவும் கிடையாது. பாக்கி ஏதாவது ஜிம்முக்கு போகணுன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு 500 to 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். வாக்கிங் வந்து இஸ் த ஃப்ரீ எக்ஸசைஸ். எத்தனை பேர் நம்ம எல்லாம் வாக் பண்ணுறோம்? வாக் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது ட்ரெயினர்னு சொன்னோன்னா அவர் காசு கொடுத்து நம்ம சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து தனியாக பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் நான் இப்போ பார்த்தேன், இப்போ அதாவது நிறைய பேர் தண்ணியே அதிகமாக குடிக்கிறது கிடையாது. தண்ணி குடிக்கிறது நல்லது, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் அது குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக ஓகேங்களா, ஆப்பிள் வாட்ச் வாங்கிட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு காஸ்ட்லி வாட்ச், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் வாட்சை வாங்கிட்டு அது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் அது குடிக்கிறதுக்காக. இப்போ யோசிச்சு பாருங்கள், தண்ணி குடிக்கிறது 1 ஹவர், இது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் ஏன் பண்ண முடியல? ஸோ எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிம்பிளான விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அட்வைசர் அவங்க மூலமாக போகும்போது இப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரைக்கீங்க குழந்தையுடைய எதிர்காலத்துக்குன்னு சொல்லிட்டு, வேறு யாராவது ஒரு உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஒரு இடம் வந்திருக்குப்பா அதை வாங்கிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு போய் அதை வாங்கிடுவீங்க இந்த மணி எடுத்து. அதே இது என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா சார் அந்த இப்போ நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைக்காக அது போட்டுட்ருக்கீங்க, இந்த மணி எடுத்தோன்னா அது எஃபெக்ட் ஆகும், இது முக்கியமாக அது முக்கியமாக டிசைட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் அது போயிட்டு நீங்கள் அங்கே இதை விட கூட வரும்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் விற்க முடியலைன்னா என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுக்குறாரு. ஸோ இங்கே ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுனால அவர் பெட்டராக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோடு இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் இப்போ நீங்கள் நியூஸ் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நியூஸ் கேட்டோன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து 60,000 லெவலில் இருக்குது, பயங்கரமான ஹையில் இருக்குது, நாளைக்கு எல்லாத்தையும் எல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க வந்து நிறைய இப்போ ஐபிஓஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் மார்க்கெட் இன்னும் லாங் ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய வேரியஸ் நியூஸஸ் இருக்குது. அப்போ கரெக்டான நியூஸ் யார்கிட்ட யாருக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் யாரை ஒரு நிதி ஆலோசகராக வச்சுருக்கீங்களோ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வார், ஓகேப்பா இதெல்லாம் தானே உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆலோசகரிடம் இது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சஃபர் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஒரு இம்பல்சிவ் டிசிஷன், ஏதோ ஒன்று போகிறோம் போனோன்னா ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கல ஏதோ ஒன்று டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி இம்பல்சிவ் டிசிஷன் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் அ ப்ரொஃபஷனல். அண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது, எல்லாமே இட் இஸ் பில்ட் இன் அந்த மியூச்சுவல் ஃபண்டிலே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கையை விட்டு எதுவும் காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வாண்ட் டு ரீச் ஆல் த லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஒரு நிதி ஆலோசகரின் உதவி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.